குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். எல்லோருக்கும் வணக்கம். பேறுகால முன்கவனிப்பு பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் தள்ளி போச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறது யூரின் டெஸ்ட் யூஸ்வலாக பண்ணுறாங்க. அடுத்தது பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே முதல் விசிட் டாக்டர் கிட்ட போகிறதுலேருந்து த்ரூட் த பிரெக்னன்சி அட்லீஸ்ட் ஒரு 4 to 8 டைம்ஸ் ஆகுது அவங்க டாக்டர் விசிட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பேறுகாலத்தில் பெண்கள் கண்டிப்பாக 2 தடுப்பூசி போட்டிருக்கணும். டெட்டனஸ் அப்படிங்கிறது போடலாம், இல்லாட்டி டெட்டனஸ் வித் டிஃப்தீரியா அப்படிங்கிற வேக்சின் இருக்குது. இதில் 2 டோஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் 1 மாத இடைவெளியில். அடுத்தது சப்ளிமெண்டேஷன். சப்ளிமெண்டேஷனில் மொதல் 3 மாதத்தில் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் ரொம்ப முக்கியம் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு. அடுத்ததான் 4 மாசத்துல இருந்து அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். அயன் சப்ளிமெண்டேஷன் ஏன் மொதல் 3 மாசத்துல கொடுக்கறது இல்லைன்னா அவங்களுக்கு வாமிட்டிங், பெண்களுக்கு வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால நம்ம கொடுக்கறது கிடையாது. அம்மாவுக்கு நம்ம வந்து பிரெக்னன்சி கடைசியில் டெலிவரியில் பிளட் லாஸ் எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். அடுத்ததான் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வந்து குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம தினைக்கும் உணவில் எடுக்கிறது வந்துட்டு போதுமான அளவு கிடையாது, தனியாக சப்ளிமெண்டேஷனாக கொடுக்குறோம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். முதல்ல ஆரோக்கியமான உணவு மிக முக்கியம். அடுத்தது போதுமான ஓய்வு, அளவான உடற்பயிற்சி, தினைக்கும் அட்லீஸ்ட் 30 minutes வாக்கிங் ரொம்ப முக்கியம். அடுத்தது அமைதியான குடும்ப சூழ்நிலை மிக முக்கியம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து முறையான மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ சிகிச்சை தேவை. தாய்க்கு மிக அருகில் எந்த மருத்துவமனை நல்லா இருக்குது அப்படின்னு குடும்பத்தோட ஆலோசித்து முடிவு பண்ணுறாங்களோ அந்த மருத்துவமனையிலேயே ஃபாலோ அப் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.